திருச்சிற்றம்பலம் ஒளிரு பூலி யதலாலடையன் உமையஞ்சூதல் பொருட்டாள் பிளிரு கூறல் மதவாரண வதனம் பிடி துரித்து வெளிரூபட விளையாடிய வீர்தன் நிராவண்ணே அலறுபட அடர்தானிடம் அண்ணாமலை அதுவே. திருச்சிட்டம்பலம். அன்பே உருவான திருப்பரம்பரலின் பாதம் பணிந்து கொண்டு அன்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் உரிய அத்தனை பேருக்கும் இனிய காலை பொழுது வணக்கங்கள். இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான இனிய பொழுதாக அமையட்டும் என மீண்டும் இறை பிரார்த்தனை செய்து அன்பு நிறைவுடன் வாழ்த்தி மகிழ்கின்றோம். தொடர்ந்து இன்றைய தினத்தை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். இங்கு நாம் குறிப்பிடுகின்ற நேரக்கணிப்பீடானது இலங்கை இந்திய நேரக்கணிப்பீட்டிற்கு அமைவானது என்ற தகவலையும் பகிர்ந்து கொண்டு, இன்றைய தினம் மங்களகரமான பிளவ வருஷம் ஆவணி மாதம் 23 நாள், ஆங்கிலத்திற்கு 2021 ஆண்டு செப்டம்பர் மாதம் 8 தேதி புதன் கிழமை. இன்றைய தினம் திதியாக வளர்புரை துதியை திதியானது பின்னிரவு 2:34 வரை காணப்படுகின்றது. நட்சத்திரமாக உத்தர நட்சத்திரம் இன்று பகல் 3:50 வரை வியாபித்து இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து அஸ்த நட்சத்திரம் ஆரம்பமாகின்றது. சுபநேரமானது 4:42 தொடக்கம் 6:14 வரை காணப்படுகின்றது. யமகண்டமானது 7:30 தொடக்கம் 9 வரை காணப்படுவதுடன், ராகு காலமானது 12:08 தொடக்கம் 1:39 வரை காணப்படுகின்றது. இன்றைய தினம் எமது தேசத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருக்கக்கூடிய கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய கொக்கட்டிச்சோலை தான்றோன்றீஸ்வரர் ஆலயத்தினுடைய மகோத்சவ ஆரம்ப தினமாக இருக்கின்றது. நாம் அனைவரும் இல்லங்களிலே இருந்து அந்த ஈஸ்வர பெருமானை பிரார்த்தனை செய்வோம். மேலும் 63 நாயன்மார்களில் ஒருவராகிய மறைஞான சம்பந்தருடைய குருபூஜை தினமாகவும் இன்றைய தினம் காணப்படுகின்றது. தொடர்ந்து இன்றைய தினத்தில் உங்கள் ஒவ்வொருவருடைய ராசிகளுக்குரிய பலன்களின் சுருக்கத்தினை பார்க்கலாம். முதலாவதாக மேஷராசி. மேஷராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு இன்பத்துக்குரிய மகிழ்ச்சிக்குரிய ஒரு சிறப்பான நாளாக காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே உங்களுடைய அனைத்து காரியங்களும் வெற்றிகரமாக நிறைவேறுகின்ற தன்மையும் காணப்படுகின்றது. இன்றைய தினத்தில் நீங்கள் சிவ வழிபாடு செய்வது சால சிறந்தது. தொடர்ந்து ரிஷபராசி. ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் ஒவ்வொரு விடயத்திலும் நிதானமாகவும் அவதானமாகவும் செயற்பட வேண்டியது அவசியமானதாக காணப்படுகின்றது. இன்றைய தினத்தில் நீங்கள் சிவ வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து மிதுனராசி. மிதுனராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு தனவரவு மிக்க, பொருள் வரவு அதிகரித்த, அல்லது உங்களுக்கு வரவேண்டிய கொடுப்பனவுகள் திரும்பி மீள கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைய நாள் காணப்படுகின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து கடகராசி. கடகராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு பயம் மிகுந்த அல்லது தேவையற்ற கோபம் வருகின்ற ஒரு நாளாக இன்றைய நாள் காணப்படுகின்றது. நிதானமாக நீங்கள் செயற்பட வேண்டும். இன்றைய தினத்திலே நீங்கள் இறை வழிபாடாக தேவி வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து சிம்மராசி. சிம்மராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் சில தேவையற்ற சிக்கல்கள் பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டிய ஒரு தன்மையும் ஒரு போட்டித்தன்மையை எதிர்நோக்க வேண்டிய ஒரு நிலைமையும் உங்களுக்கு காணப்படுகின்றது. இன்றைய தினத்தில்
நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து கன்னிராசி. கன்னிராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் உங்களுடைய மனதை நிதானமாக அமைதியாக வைத்திருக்க வேண்டியது அவசியமான ஒன்றாக காணப்படுகின்றது. தேவையற்ற சினம், கோபம் என்பன ஏற்படக்கூடிய ஒரு சூழலும் உங்களுக்கு இருக்கின்றது. இன்றைய தினம் நீங்கள் நவக்கிரக வழிபாடு செய்வது அவசியமானதாக காணப்படுகின்றது. அதே நேரத்தில் இன்றைய தினத்திலே நீங்கள் ஒரு அமைதியான போக்கையும் கடைப்பிடிக்க வேண்டிய தன்மையையும் கொண்டிருக்க வேண்டும். இன்றைய தினத்தில் நீங்கள் விநாயக வழிபாட்டினை அவசியம் செய்யுங்கள். தொடர்ந்து துலாராசி. துலாராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு பெருமை மிக்க, பாராட்டு நிறைந்த, புகழ்மிக்க, கீர்த்தி மிக்க நாளாக காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே நீங்கள் விநாயக வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து விருச்சிகராசி. விருச்சிகராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் சில தேவையற்ற சிக்கல்களை எதிர்நோக்க வேண்டிய சூழல் ஏற்படும். ஆனாலும் நீங்கள் நிதானமாக செயற்பட வேண்டியதாக காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே நீங்கள் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வதுடன் உங்களது குலதெய்வத்தையும் வழிபாடு செய்வது சிறப்பு. தொடர்ந்து தனுராசி. தனுராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு சுபகரமான, சுபீட்சகரமான, மங்களகரமான நாளாக காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய அனைத்து விடயங்களும் உங்களுக்கு சாத்தியமானதாகவே நிறைவுறுகின்ற தன்மையும் காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து மகர ராசி. மகர ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு நன்மைகரமான அல்லது நன்மை மட்டுமே நடைபெறுகின்ற ஒரு தினமாக இன்றைய தினம் பார்க்கப்படுகின்றது. இன்றைய தினத்தில் நீங்கள் தேவி வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து கும்பராசி. கும்பராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான, சிறப்பான நாளாக காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே நீங்கள் ஆரம்பிக்கின்ற அனைத்து விடயங்களும் வெற்றிகரமானதாகவே நிறைவேறும். இன்றைய தினத்திலே நீங்கள் இறை வழிபாடாக சிவ வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து மீனராசி. மீனராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு ஆதரவு மிக்க, ஏனையர்களுடைய பாராட்டுதலும் போற்றுதலும் உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு நாளாக காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே நீங்கள் இறை வழிபாடாக உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வது அவசியமானதாக காணப்படுகின்றது. இன்றைய தினத்தில் நீங்கள் நிச்சயமாக இறை வழிபாடு செய்ய வேண்டியது மிக மிக அவசியமானதாக மீனராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கின்றது. இதுவரை உங்களுடைய 12 ராசிகளுக்கு உரிய பலன்களினுடைய சுருக்கத்தினை பார்த்தோம். தொடர்ந்து இன்றைய தினத்திலே ஒரு சிறு சிந்தனையை பார்க்கலாம். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், என்னென்ன நடைமுறைகளை சிந்தனை மேல் கொள்ள வேண்டும் என்பவற்றையெல்லாம் நாம் தினமும் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணருடைய ஒரு சிறு சிந்தனையை பார்க்கலாம். பகவான் குறிப்பிடுகின்றார், ஒன்றை தவிர வேறில்லை என்று. அதாவது இறைவனே எல்லாமாக இருப்பதை நான் காண்கின்றேன். மனிதன், சிலைகள், விக்கிரகங்கள் என்று அனைத்து உள்ளேயும் நான் இறைவனை காண்கின்றேன். ஆனால் எல்லாமே ஒன்றுதான், நான் இரண்டாக அங்கே பார்க்கவில்லை, பலதாக பார்க்கவில்லை, நான் காணவில்லை என்று பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் குறிப்பிடுகின்றார். அதாவது இறைவன் ஒருவனே என்பதை இங்கே அவர் குறிப்பிடுகின்றார். இதனையே கம்பராமாயண பாடலிலும் காண்கின்றோம். சானிலும் உளன் ஓர்தன்மை அணுவினை சதகூறுகிட்ட, கோணிலும் உளன் மாமேறு குன்றிலும் உளன் இன்னின்ற தூணிலும் உளன் நீ சொன்ன சொல்லிலும் உளன் இத்தன்மை காணுதி விரைவில் என்றான் நன்று என கனகன் சொன்னான். அதாவது நாங்கள் பேசுகின்ற
வார்த்தையில் கூட இறைவன் இருக்கின்றான் என்று சொல்லி இங்கே கூறப்படுகின்றது. ஆகவே நாமும் அந்த ஏகனாக ஒருவனாக இருக்கக்கூடிய இறைவனை பிரார்த்தனை செய்வோம். இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான இனிய பொழுதாக அமையட்டும் என மீண்டும் ஒரு தடவை இறை பிரார்த்தனை செய்து அன்பு நிறைவுடன் வாழ்த்தி மகிழ்கின்றோம். நன்றி, வணக்கம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க.